அவர்கள் கண்டன வேண்டி வந்தார்கள். காரணம், ஏற்கனவே அவர்கள் திட்டம் போட்டிருந்தார்கள், நம்ம நாம் திரட்டிய அந்த மக்களுக்கு மதீனாவிலே இவர்களுடைய வரவேற்பு இருக்கிறது, இவர்களுடைய வளர்ச்சி இருக்கிறது, மார்க்கத்திற்கு அதை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி போட்டிருந்தார்கள். இது நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். அங்கே பதிலடி யுத்தத்திற்காண்டி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சஹாபாக்கள் ஆலோசனை செய்தார்கள். மக்கமாக அனுமதி சென்ற முஹாஜிர்கள் அனைவரும் தங்களை தலைய தயாரிப்பை நாங்கள் தயாரப்படி வெளிப்படுத்தினார்கள். ஆனால் மதீனா வாசிகள் அந்த ஊரில் நாம் இருக்கிறோம், அவருடைய உதவியிலே இருக்கிறோம், அவருடைய உதவி ஒத்தாசை இல்லாமல் இந்த போர் செய்ய முடியாது, மதீனாவாசிய பதில் வரவில்லை என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவாசியை நோக்கி திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது மதீனாவாசியை புரிந்து கொண்டார்கள். சஹாபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைவராக இருந்தார்கள். அவர்கள் கேட்டார்கள், பெருமானாரை பார்த்து, யா ரசூலல்லாஹ், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, தாங்கள் எங்களை பற்றி சந்தேகப்படுகின்றீர்களா?